சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் சிங்கிள் கப்பில் சுற்று மூன்றுலேருந்து ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரகும் குகேஷ்க்கும் வந்து நடந்ததுக்கு ஸோ எந்த ஒரு டீவும் இல்லாமல் இப்போ கேமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படினு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் நம்ம வீக்லி கிளப் நம்ம மட்டும் முயற்சி பண்ணுங்கள் இந்த கேம் பார்க்கலாம் இப்போ ஸோ பிரக் வந்து கேம் வந்து ஃபோர் ஓபன் பண்ணுறாரு ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ஒரு கேத்தலன் செட்டப் வந்து பார்ப்போம் அதுவும் க்ளோஸ் கேத்தலன் கேத்தலின் ஸோ பான் ஜி த்ரீ பிஷப் பி ஃபோர் பிஷப் டி டூ திரும்ப பிஷப் பின்னாடி போயிடுது இது வந்து ரீட்ரீட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பிஷப் ஜி டூ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிடுறாங்க பண்ணினதுக்கப்புறம் பான் டூ சி சிக்ஸ் பான் சி சிக்ஸ்க்கு அப்புறம் குயினை டெவலப் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நைட் பி டி செவன் வருது ஸோ குகேஷோட பிஷப் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஸ்கோர் பிஷப் வந்து டெவலப் ஆக அதை உங்களை பார்க்க முடியும் ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ரூக் டி ஒன் ஸோ குயினை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிஷனில் வந்து வைக்கிறாரு ரூக்கை ஸோ ஏ ஃபைவ் ஏ ஃபைவ் அப்புறம் பிஷப் எஃப் ஃபோர் ஸோ ஏ ஃபை ஐ திங்க் பி சிக்ஸ் ஸோ குயின் சைடு எக்ஸ்பேன்ஷன் வந்து பண்ண பார்க்குறாரு அதுக்கப்புறம் பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஃபோருக்கு மூவ் பண்ணிட்டுரு பின்னதுக்கப்புறம் பாய்ட் டூ பி சிக்ஸ் ஸோ பிஷப்பை வந்து ஏ சிக்ஸ்லையோ வி செவன்லேயோ வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி ஸோ நைட் பிடி டூ அதுக்கப்புறம் நைட் ஹெச் ஃபைன் ஸோ பிஷப்பை சேஸ் பண்ணுறாங்க பட் பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா இ ஃபைவில் வந்து வைக்கிறாரு ஏன்னா இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் சப்போஸ் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் தென் ரெண்டு மூவுமே நல்ல மூவ் தான் ஆக்சுவலாக ஸோ டிடெக்ஸ் இ ஃபைவ் ஜஸ்ட் நம்ம வந்து ஃபைல் ஓப்பன் பண்ண பார்க்குறோம் ப்ளஸ் எஃப் சிக்ஸ் டி சிக்ஸ் எடுத்துப்போம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நைட்டை வச்சுமே வந்து கேப்ச்சர் பண்ணலாம் நைட்டு சென்டரில் சேவம் சி செவனில் வந்து ப்ரெஷர் வரும் ஸோ பிஷப் பி செவன் அண்ட் தென் கேம் கண்டினியூஸ் ஸோ பட் கேமில் வந்து பிஷப் ஏ சிக்ஸ் ஸோ ஜஸ்ட்டு பிஷப் டெவலப் பண்ணுறாரு பின்ன அதுக்கப்புறம் இ ஃபோர் ஏன்னா இந்த இடத்துல வந்து குயினும் ரூக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லைனில் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து டாக்டிகல் ஐடியாஸ் நிறைய இங்கே இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ரூக் சி எயிட் அதுக்கப்புறம் ரூக் கே சி ஒன் பிஷப் பி செவன் இப்போ அதுக்கப்புறம் குயின் பி த்ரீ ஸோ இந்த பொசிஷனில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வேரியேஷன் கண்டிப்பாக இது கிளாசிக்கல் கேம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களும் கேல்குலேட் பண்ண வாய்ப்பு இருக்குது பட் இந்த வேரியேஷன் பார்த்துருப்பாங்களா தெரியல ஸோ ஹெச் ஃபோர் பாயிண்ட் ஆஃப் ஹெச் ஃபோர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரிக் திங்ஸ் குவயரே கிடையாது ஆக்சுவலாக எஃப் சிக்ஸ் விளையாடனா பிஷப் ட்ராப் அப்படி இருக்கும்போது இந்த ஹெச் ஃபோர் ஏன் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் ஒரு சூப்பரான ஒரு ட்ராப் வந்து ஒயிட் வந்து செட்டப் பண்ணலாம் ஸோ சி டெக்ஸ் டி ஃபைவ் விளையாடலாம் பின்னா அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து இடெக்ஸ் சாரி எஃப் இ டெக்ஸ் டி ஃபைவும் விளையாட முடியும் அப்படின்னா நைடெக்ஸ் இ ஃபைவும் விளையாட முடியும் ஸோ நைடெக்ஸ் இ ஃபைவ் அப்படின்னு சொன்னால் தென் பாய் டூ டி சிக்ஸ் அந்த மாதிரி கூட கன்சிடர் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக டி டெக்ஸ் இ சிக்ஸ் கூட இங்கே விளையாட முடியும் ஐடியா என்ன அப்படின்னா நமக்கு இங்கே டாக்டிக்கல் ஐடியா இருக்குது நைட் நைடெக்ஸ் எஃப் த்ரீ செக்கு அண்ட் தென் பிஷப் எஃப் த்ரீ ஸோ நைட் எஸ் ஹேங்கிங் ஸோ பாய் ஜி சிக்ஸ் ஸோ கேம் வந்து கண்டினியூ ஆகும் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த டிஸ்கவரி ப்ளஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் த பீசஸ் வந்து நல்லாயிருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பான் ஏற்கனவே கிடச்சிருக்கு மூணாவது பானும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது மாதிரி போகலாம் இன்னும் ஒரு முக்கியமான வேரியேஷனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சி டேக்ஸ் இ சாரி டி ஃபைவ் இது வழியானா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஏன்னா டிஸ்கவரி கொடுக்குறாங்க ஸோ அப்படி நம்ம டிஸ்கவரி கொடுக்கும்போது பிஷப் சி செவன் இருக்குது குயினால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட பொசிஷனை மெயின்டைன் பண்ண முடியாது குயின் ஹேஸ் டு மூவ் அவே அண்ட் தென் வா இஸ் வின்னிங் ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு லைன் வந்து கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுது பட் கேமில் குயின் பி த்ரீ போயிடுறாரு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த ரூக்கோட எக்ஸ்ரேலேருந்து வெளியில் போகிறாரு பான் டூ எஃப் சிக்ஸ் சேம் மூஷப் எஃப் ஃபோர் பான் டூ எஃப் ஃபைவ் அண்ட் தென் டெக்ஸ் டி ஃபைவ் விளையாடுறாரு அதுக்கப்புறம் அவர் நைடெக்ஸ் எஃப் ஃபோர் பான்ட் சிக்ஸ் ரூயின் பண்ணுறாரு அப்படியே ரூயின் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இ ஃபைவில் செம க்ரிப் இருக்குது ப்ரகுக்கு பட் லுகேஷன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்கலாம்

ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு பீஸையே நம்ம வின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சவங்க எல்லாம் கண்டிப்பாக ரூட் டெக் சி ஒன் ஆடிருப்பீங்க அப்படி ஆடும்போது என்னாகும் அப்படின்னா பிஷப் டெக் டி டூக்கு அப்புறம் இந்த பொசிஷனில் டி டெக் சி சிக்ஸ் ஸோ இன் பிட்வீன் மூவ் த்ரெட்னிங் த குயின் ஸோ ஆப்வியஸ்லி நம்ம டிஸ்கவரியில் விடக்கூடாது ஸோ டிஸ்கவரி விடக்கூடாது அப்படின்னா நீங்கள் குயினை வந்து இ செவனில் வச்சு அந்த பானை பிளாக் பண்ணணும் அப்படி பிளாக் பண்ணும்போது நம்ம இங்கே ஒயிட்டுக்கு ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் இருக்குது என்ன அப்படின்னா ரூக் டு சி செவன் ஸோ ப்ரில்லியண்டான ரூக் சாக்ரிஃபைஸ் சப்போஸ் நீங்கள் அதை கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா இ செவன் அண்ட் தென் அவ்வளோதா ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஒரு கெட்டிங் செக் செக்மேட் ஸோ செக் செக்மேட்டை தடுக்கவே முடியாது ஆக்சுவலாக கிங்க மூவ் பண்ணிங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா சாரி ரூக்கை வெட்டிவிட்டு குயின் பண்ணி செக்மேட் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த காரணத்தினால இந்த இடத்துல ஒரு ஒரு டெட்லியான ட்ராப் வந்து இங்கே செட்டப் பண்ணுறாரு ஜஸ்ட்டு அந்த பீஸை வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து பட் குகேஷ் அஃப்கோர்ஸ் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேல்குலேட்டிவாக இருப்பார் ஸோ பிஷப் டெக்ஸ் டி ஃபைன் பிஷப் டெக்ஸ் டி ஃபை அண்ட் தென் டெக்ஸ் டி ஃபைன் குயின்டெக்ஸ் டி ஃபைன் நிறைய ட்ரேடு வந்து நடக்குது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நைட் எஃப் த்ரீ வருது நைட் எங்கே போக போகுது அப்படிங்கிறது இந்த பிஷப் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு கிங் எஃப் செவன் கிங்கை வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு அவரும் கிங் ஆக்டிவேட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் கிங் கிங்இ சிக்ஸ் ஏ ஃபோர் பிஷப் டி சிக்ஸ் அண்ட் தென் ரூ கி ஒன் செக் கொடுத்ததுக்கப்புறம் கிங் டி செவன் போகுது அதுக்கப்புறம் திரும்ப நைட்டால் செக் கொடுக்குறாரு இது ஆக்சுவலாக பிஷப் லாங்ரேஜ் பீஸா இருந்தாலுமே இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நைட்டுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது நிறைய பாண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் ஜம்பிங் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது ப்ளஸ் ஒரு அவுட் போஸ்ட்டில் உட்காந்துட்டுருக்கு அந்த நைட்டை வந்து பேசிக்காக டாலரேட் பண்ண முடியாது அதனால் உடனே குகேஷ் என்ன பண்ணிடுறாரு அந்த நைட்டை வந்து வெட்டிடுறாரு வெட்டி முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு பான் கிரியேட் ஆகுது ஸோ இது வந்து பிக்கஸ்ட் அசர்ட் ஆக்சுவலாக ப்ரகுக்கு ஏன்னா பாஸ்பான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஐடியா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பாஸ் பான் கிரியேட் பண்ணி விட்டுறாரு ஸோ இதை வந்து குகேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அல்லது இதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பிறகு வந்து பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜை கன்வெர்ட் பண்ணி அதை வின் பண்ண பண்ணாரா இல்லை குகேஷ் இதை தடுத்தாரா அப்படிங்கிறதான் மீதி இருக்கக்கூடிய ஒரு முப்பதமும் ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் குயிக்காக கிங் இ சிக்ஸ் போகிறாரு அதுக்கப்புறம் பான் டூ பி த்ரீ பான் டூ ஜி ஃபைவ் பான் டூ எஃப் ஃபோர் ஸோ ரூயினிங் தி ஸ்ட்ரக்சர் ஸோ நீங்கள் கேப்சர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஆகுது அதனால் ஹெச் சிக்ஸ் வந்து ரெக்கமெண்டடமும் பட் அவர் வந்து கேப்சர் பண்ணுறாரு இது ரொம்ப ஒரு டெம்ிங்கான மோம் ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா ப்ரக் என்ன வேணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு அவர் கொடுத்த மாதிரி இருக்குது ஏன்னா ஜிடெக்ஸ் எஃப் ஃபோர் கிங் எஃப் த்ரீ இன்ட் எஃப் ஃபோர் அவரோட ஐடியா என்ன அப்படின்னா மேபி ரூக் பீத் ரூக்கை ட்ரேட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃபைல் வழியாக வெளியில் உள்ள வரலாம் அப்படிங்கிறதான் பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல ரூக் ஜிஎயிட் வச்சு கவுண்டர் அட்டாக் எதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி ஏதாவது ஐடியா பட் என்ன இஷ்யூ அப்படின்னா ப்ரக் இமீடியட்டாக ரூக் ஜிஎயிட் போட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுறாரு ஸோ சாரி குகே ஸ்டாப் பண்ணுறாரு எக்ஸ்கியூஸ் மீ ஸோ குகேஷ் வந்து உள்ளே வர ட்ரை பண்ணுறாரு நல்ல ப்ரக் வந்து ரூக் ஜி ஒன் போட்டு ஸ்டாப் பண்ணுறாரு ஸோ ரூக்கை வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்படி ட்ரேட் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ரூக்கை வெட்டணும் அப்படின்னா ஆக்சுவலாக பிளாக் அண்ட் வின் த கேம் ஸோ ரூக் சி த்ரீ செக் விஞ்ஞ்ச் த கேம் ஸோ கிங் டெக்ஸ் எஃப் ஃபோர் அண்ட் தென் ரூக் டி த்ரீ அண்ட் தென் சென்ட்ரல் பாய்ட் ரெண்டுமே ஃபாலோ ஆகும் ஆகும்போது அண்ட் இவன்ச்சுவலி கேமுமே உங்களுக்கு ஃபாலோ ஆகிடும் ஸோ அந்த காரணத்தால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரூக் இன்ட்டு சி எய்ட் தான் விளையாடணும் அதை தான் வந்து விளையாடுறாரு ரூக் இன்ட்டு சி எய்ட்க்க அப்புறம் கிங் டு டி செவன் விளையாடுறாரு குகேஷ் திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் ப்ளண்டர் ஆஃப் த கேம் ஏன் அப்படின்னா நவு ப்ராக்டிஸ் கம்ப்ளீட்ல வீனிங் ஸோ எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல இப்போ வேறு என்ன வந்து குகேஷ் விளையாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூக் எஃப் ஒன் வந்து அவர் ட்ரை பண்ணலாம் ஸோ கிங் இ டூ அண்ட் தென் ரூக்ஹெச் ஒன் ஸோ இப்படி ஏதாவது ஜஸ்ட் ஷஃப்லிங் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் ஒயிட் வந்து கண்டிப்பாக பெட்டர் தான் இங்கே வந்து அவர் பெட்டர் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இது வந்து ட்ராயிங் சார்ஜஸ் அதிகமாக இருக்குது பட் கிங் டி செவன்னால் என்ன பிரச்சனை அப்படின்னா ரூக் பி எயிட் போகிறாரு இன்ஃபேக்ட் ரூக் எச் எயிட் டேரெக்டாகவே விளையாடலாம் ஏன்னா ரூக் பி அப்புறம் கிங் ஆல் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ரூக் எச் எயிட் ஆடுவார் ஸோ ரூக் எஃப் ஒன் செக்கு கிங் இ டூ அண்ட் தென் ரூக் பி ஒன் ஸோ ரூக் பி ஒன்னோட ஐடியா ஜஸ்ட் இந்த பானத்தை ரிட்டன் பண்ணுறாரு பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ப்ரக் வந்து கேப்சர் பண்ணும்போது செக்கோட கேப்சர் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பாஸ்பான் கிரியேட் பண்ணிடுறாரு ஸோ இதை பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா ட்ரௌசர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு பாஸ்பான் வச்சுருக்கிறது ரெண்டு பாஸ் பான் வச்சுருக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு கேம் அது வந்து நம்ம யார் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமான கேம் தான் பட் இது எப்படி குகேஷ் வந்து சமாளிக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம் கிங் சி சிக்ஸ் அதுக்கப்புறம் ருக் ஹெச் சிக்ஸ் செக்கு கிங் சி செவன் அதுக்கப்புறம் ருக் ஹெச் சிக்ஸ் செவன் செக்கு கிங் சி சிக்ஸ்ன்னு சொல்லி ரெண்டு மூணு டைம் ரிப்பீட் பண்ணுறாங்க பட் தேர்ட் டைம் வந்து ப்ரக் வந்து ஹெச் ஃபோர் ஸோ என்னுடைய தன்னுடைய செகண்ட் பாஸ் பானை வந்து புஷ் பண்ணுறாரு ஸோ ருக் பி டூ செக் வைக்கிறாரு அதுக்கப்புறம் கிங் எஃப் த்ரீ வேறு வழி கிடையாது ருக் டெக்ஸ் பி த்ரீ அலோவ் பண்ணி தான் ஆகணும் அப்படி பண்ணதுக்கப்புறம் கிங் எஃப் ஃபோர் ஸோ அடுத்து எஃப் பானும் ஃபாலோ ஆக போகுது அண்ட் மோர் தென் தட் இ பான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ மூவ்ஸ் அவே ஃப்ரம் குயினிங் வித் ஆக்டிவ் ருக் வித் ஆக்டிவ் கிங் ஸோ ருக் பி ஃபோர் கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னே முயற்சி பான் டூ ஹெச் ஃபை ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக கிங் டெக்ஸ் எஃப் ஐயும் விளையாடலாம் பட் ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ் பானை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி நவத்தணும்னு நினைக்கிறார் ஏன்னா எப்படினாலும் அந்த பானை வெட்டி செக் தான் கொடுக்க போகிறாரு ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த பானை டி பானை வெட்டி செக் கொடுக்கும்போது நமக்கு ஹெச் பானுமே கிடைக்கும் சாரி ஏ பானுமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியா பட் இவரோட ஐடியா என்ன அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் த பான் வந்து ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு ஒரு பாஸ் பானை வந்து மேலே புஷ் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த பானை ரெக்கவர் பண்ணுறாரு பண்ணினதுக்கப்புறம் ரூக் டி ஒன் ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் செக் கொடுக்கறதுக்காக பின்னாடி பேக் ரேங்க் போகிறாரு ஆக்சுவலாக ஸோ பான் டூ இ சிக்ஸ் பான் டூ இ சிக்ஸ்க்கு அப்புறம் பான் டூ டி ஃபோர் விளையாடுறாரு ஸோ பான் டி ஃபோர் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் வினிங் ஐடியா வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் அண்ட் இன்ஃபேக்ட் இந்த வேரியேஷனுக்குள்ளே போயிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேமை வின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இடத்துல டைம் ப்ரெஷரும் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்குது ஏன்னா அவங்க வந்து டைம் கண்ட்ரோல் ரீச் பண்ணதுக்கப்புறமும் அவங்களுக்கு டைம் எவ்வளோ இருக்குது அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது ஒன் மினிட் தான் இருக்குது ஆக்சுவலாக ப்ரக்க்கு வித் தேர்ட்டி செகண்ட்ஸ் இன்கிரிமெண்ட் அவருக்கும் தேர்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் இருக்குது வித் தேர்ட்டி செகண்ட்ஸ் இன்கிரிமெண்ட் பட் இவ்வளோ டைம் ப்ரெஷரில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்ப்போம் ஸோ ரூக் டி செவன் விளையாடுறாரு பட் இதுவுமே வினிங் ஐடியா தான் பட் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் மூவ் ரூக் எச் ஐடியா என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம கிங்கை கட் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ரூக்கை வந்து இ ஒனில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் தென் நம்ம ஹெச் சிக்ஸ் கூட விளையாடலாம் அல்லது இன்னொரு ஆப்ஷன் கிங் டூ டி சிக்ஸ் ரொம்ப நேச்சுரலான நம்ம பட் இங்கே என்னென்னா செக் கொடுக்கறதுக்காக தான் நம்ம ரூக்க ஹெச்ஐட்லேயே வச்சோம் ஸோ கிங் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் செக் திரும்ப பேக் ரங்க் போவாங்க போனதுக்கப்புறம் ஹெச் பானை புஷ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஈவன் கிங் டூ இ ஃபை ட்ரை பண்ணலாம் ஐடியா என்ன அப்படின்னா டைரக்டாக செக்மேட் பண்ணுற ஐடியா எக்ஸாம்பிள் டி த்ரீ கிங்கு டி சிக்ஸ் வான் டு டி டூ போனீங்க அப்படின்னு சொன்னால் சென் செக் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ருக் பி செவன் விளையாடலாம் எக்ஸாம்பிளுக்கு கிங் இ எயிட் அண்ட் தென் ருக் பி செவன் ஸோ சிப் சப்போஸ் நீங்கள் வந்து குயின் பண்ணுறதுக்காக ரூக் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ரூக் பி எயிட் வந்து செக் ஆகிடும் ஸோ அந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து ரூக் ஹெச் வந்து சஜா ஸ்ட்ராங்கும் பட் கேமில் வந்து நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி அவங்களுக்கு எக்கச்சக்கமான டைம் ப்ரெஷர் ஸோ அதனால் ரூக் டி செவன் விளையாடுறாரு ஸ்டில் ஃபிரஸ் வின்னிங் பட் அதை கன்வெர்ட் பண்ணணும் அவர் ரூக் எஃப் ஒன் செக்கு கிங் ஜி சிக்ஸ் ரூக் ஜி ஒன் செக் கிங் எஃப் செவன் போகிறாரு ஸோ ரூக் எஃப் ஒன் செக் ஸோ இந்த பொசிஷனில் அவர் வந்து நிறைய மூவ்ஸ் இருக்குது ஆக்சுவலாக எக்கச்சக்கமான மூ இருக்குது பட் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மூவ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஏன்னா நீங்கள் எத்தனை மூவ் விளையாடினாலும் சில என்கேமே பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கங்கே சுற்றி அந்த அந்த இடத்துக்கு தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து கிங் இ செவன் வசத மூவ் பட் ப்ரக் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா கிங்க இஎயிட்டில் போட்டுடுறாரு கிங்கை இஎயிட்டில் போட்டோடனே இதுக்கு ஒரே ஒரு ஸ்கொயர் தான் வித்தியாசம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரா அண்டு குகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் ப்ரெஷரில் அழகாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ராவை வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறாரு ஸோ அதுவுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் அண்ட் இந்த இடத்துல ரூக் எஃப் ஒன் செக் வந்து கொடுத்த போது அவர் விளையாடிருக்கக்கூடிய மூ கிங் இ செவன் எக்ஸாம்பிள் ரூக் எச் ஒன் போவீங்க தென் செக்கு கிங்ஸ் இ செவன் அண்ட் தென் வி கேன் டேக் த டிபான் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் விஷயம் என்ன அவர் அவர் ஹெச் பானை வெட்டினதுக்கப்புறம் செக்கு கொடுத்து கிங்கை ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிங்கை வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்ஜ் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ரூக்கோட சேர்த்து ஏன்னா ரூக்கால் செக்கு கொடுக்க முடியாது அப்படியே செக் கொடுக்க வந்தாலும் நமக்கு வந்து ரூக் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது ஸோ ஈஸியாக நான் சொன்ன அந்த பிரிட்ஜிங் அப்படிங்கிற கான்செப்ட் பண்ண முடியும் ஸோ அந்த காரணத்தினால இந்த இடத்துல கிங் இ செவன் வந்து பார்த்தீங்கன்னா வினிங் ஐடியா பட் அவர் கிங் இ எயிட் போயிடுறாரு இதனால் ஹெச் பான் வந்து ட்ராப் ஆக போது அவருக்கு இன்னும் ஒரு டெம்போ இருக்குது அதுதான் விஷயம் ரூக் டேக் ஹெச் ஃபை இந்த பொசிஷனில் வந்து கிங்கால வந்து இந்த பக்கம் வர முடியாது ஆப்வியஸ்லி ஸோ ரூக் ஹெச் ஹெச் செக் வின்ஸ் த கேம் ஆன் த ஸ்பாட் ஸோ அதனால் அவர் இந்த பானை ஆகணும் அப்படி வெட்டும் போது ஆகுது அப்படின்னா இங்கே இந்த குறைந்த டைம் ப்ரெஷரில் அவர் இந்த மூவ் கண்டுபிடிச்சது ரொம்ப அதாவது ட்ரா கண்டுபிடிச்சது எப்படி அப்படின்னா அவர் வந்து ரூக்கையே சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாரு பண்ணிவிட்டு திரும்ப இவர் ரூக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூக்கு பதில் எடுத்து கேமை ட்ரா பண்ண போகிறாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் பான் டு பி ஃபை கிங் எஃப் செவன் ஆடுறாரு ரூக் ஹெச் செவன் செக் கிங் இ சிக்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் ரூக் ஹெச் சிக்ஸ் செக் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தென் யூ ஆர் கோயிங் டு லூஸ் த கேம் ஸோ ரூக் டெக்ஸ் இ செவன் செக் பில்லியன் ரூக் சாக்ரிஃபைஸ் ஸோ கிங்கில் வெட்டினதுக்கப்புறம் டெக்ஸ் ஏ ஃபோர் அண்ட் தென் ரூக் டெக்ஸ் ஏ ஃபோர் கிங் பி ஃபைவ் அண்ட் தென் ரூக் எச் ஃபோர் ரூக் ஹெச் ஃபோர்க்கு அப்புறம் பாய் டூ ஏ ஃபோர் ஸோ இந்த இடத்துல வேறு வழியே கிடையாது கரெக்டாக அந்த கிங் பொசிஷன் வந்து சரியான நேரத்தில் வந்து அவர் வச்சுருந்ததுனால அந்த பானை வந்து பார்த்திங்கன்னா குயின் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அதனால் பிரகுக்கு வேறு வழியே கிடையாது அந்த பானை வெட்டி தான் ஆகணும் ஸோ கிங் சி சிக்ஸ் கிங் பி த்ரீ கிங் பி ஃபை அண்ட் தென் ஏ டூ டெக்ஸ் ஏ டூ கிங் டெக்ஸ் ஏ டூ அண்ட் தென் கேம் என்னடான் ஸோ இது வந்து நம்ம ரொம்பவும் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ப்ரக் வந்து பேசிக்கலி இதை வந்து வின் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு கேம் இந்த கேம் மட்டும் கிடையாது இது போல் இது மாதிரி ஐ திங்க் இது மூணாவது அல்லது நாலாவது முறைன்னு நினைக்கிறேன் குகேஷோட ஃபார் சம் ரீசன் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அது எப்போ அதை பிரேக் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணிகிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து அதை பிரேக் பண்ணிவிடுவார்னு நினைக்கிறேன் பட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் குகேஷ் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் எஸ்கேப் ஐ திங்க் இன்னொரு ரவுண்டில் கூட வேறு யார் கூட கூட எஸ்கேப் ஆகியிருக்காரு லாஸ்ட்டு த்ரீ த்ரீ ஆர் த்ரீ டேஸ் நான் வந்து கேம்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணலை ஜஸ்ட்டு உடனே ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்காங்க அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நான் ஸ்டாண்டிங்ஸ் வந்து நாளைக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை இந்த விடைபெறுவது உங்கள் சொதுரங்க சாணக்கியன்